மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை செய்து வருகிறார்கள். நாங்கள் எங்களுடைய கட்சிக்காக, எங்களுடைய இயக்கத்திற்காக சில ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறை சென்று வந்த நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்களை மரியாதை நிமித்தமாக வந்து பார்க்க வந்துள்ளோம். நான் ஊடகங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் என்னமோ எடப்பாடி அணி என்று தனி, டிடிவி அவர்களுடைய அணி தனி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த அரசு 2021 வரைக்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளார். நாங்கள் மரியாதை நிமித்தமாக வந்திருக்கின்றோம். அவரால், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட ஒரு முதல்வரால் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஆட்சி வந்து 2021 வரைக்கும் நீடிக்கும். அதே போல் பார்த்தீர்கள்னா, எங்களுடைய கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை, புரட்சித் தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை, மீண்டும் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்தை, பல கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைவராக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்று நம்மளுடைய டிடிவி அவர்களை பார்த்துவிட்டு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். சார், இப்போ ஜெயக்குமார் வந்து நீங்கள் ஊடகம் வந்து ரெண்டு அணி சொல்கிறதா சொன்னீங்க. ஆமாம். ஆனால் ஜெயக்குமார் வந்து இவரை ஒதுங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? கட்சியில் ஒரு இயக்கத்தில் வந்து, ஒரு இயக்கத்தில் ஒருத்தரை ஒதுங்கி கொள்கிறார் என்று சொல்வதிலிருந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். அது வந்து எங்களுடைய கருத்தாக இருக்க முடியாதுல. அவருடைய கருத்தை வந்து இவரை ஒதுங்க சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து நாங்கள் எங்களுடைய இப்போ துணை பொதுச் செயலாளர் வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. இது கோஷ்டின்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ நானே சொல்கிறேன், அண்ணன் எங்கள் துணை, எங்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அமைச்சர்கள் சரி, இப்போ நான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இப்போ நான் பேசுகிறேன். பேசும்போது நான் என்ன பேச போகிறேங்கிறது என் கூட வந்தவங்களுக்கு தெரியுமா? அதில் இதை எங்கள் துணை பொதுச் செயலாளரை எப்படி நீங்கள் பேசலாம் கேட்கும்பொழுது அந்த கூட இருந்த அமைச்சர்கள்லாம் வந்து அது அவரோட ஆமாம் இல்லையா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஜெயக்குமார் அவர்கள் வந்து எந்த அர்த்தத்தில் எனக்கு பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை வந்து எங்களை மாதிரி உள்ள புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் நாங்கள் போய் சொன்னோம், அண்ணன் உங்களுடைய கருத்து தவறுன்னு எடுத்து சொல்லியிருக்கோம் நான். இல்லை, அது தேவையில்லையா? எங்களுக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த இயக்கம் இருக்கு, அதே மாதிரி அந்த ஆட்சியும் வந்து 2021 வரைக்கும் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பொதுச் செயலாளரை இது வரைக்கும் வந்து 32 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் சந்திச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் சந்திக்கல. இல்ல இல்ல, அது வந்து ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி ஏத்துக்கோ? ஒன்னதான் இருக்கிறோம் நாங்க. இப்ப கூட சிஎம், இப்ப இந்த 32 எம்எல்ஏக்களும் நாங்க சிஎம் போய் பாத்துட்டு தான் வந்திருக்கோம். வெறும் 32 எம்எல்ஏக்கள் தான் போய் பாத்துட்டு? இல்ல இல்ல, எல்லாரும் பாத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா வந்து பாப்பாங்க. இல்ல, டிடிவி தினகரன் இது வரைக்கும் 32 எம்எல்ஏக்கள் மட்டும் தான். நீங்க தான் போடுறீங்க 32 எம்எல்ஏ போடுறாங்க. இன்னும் வரலீங்க? இல்ல, வருவாங்க, இனி வருவாங்க, வரமாட்டாங்க. ரெண்டு பேரை பாக்குறதுக்கான அர்த்தம் தான் என்ன? எந்த ரெண்டு பேரும்? இப்போ முதல்ல எங்க கழகத்தோட துணை பொதுச் செயலாளருங்க, அது பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் கேக்குறீங்க? அப்ப அது கட்சி ஆபீஸ்ல வச்சு கூட பார்க்கலாம் இல்லையா? எங்க அம்மா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு செட்டம் இருக்கா இல்லையே? எங்க வந்தாலும் பாக்கலாமே. அதான் நாங்க சொல்றோம், எங்களுடைய எளிமையான தலைவர், அருமையான தலைவர், எங்களை எடுத்துக்கொண்டு போற அருமையான தலைவர் இவரு. அவர் நாங்க பார்க்க வரதுல என்ன தப்பு? எங்க வேணாலும் வந்து பாக்கலாம். சொல்லுங்க, கேளுங்க. எப்படி வருவாரு? இஷ்டப்பட்டா இப்போ கூட வரலாமே. யார் அவரை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவரை சொல்கிறதுக்கு அதெல்லாம் யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் துணை பொதுச் செயலாளர் தானே? பெரியார் இயக்கம் என்பது பெரியாரின் தொடர்ந்து அண்ணாவால் உருவாகி எம்ஜிஆரால் பாதுகாக்கப்பட்டு புரட்சித் தலைவரால் வளர்க்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எந்தெந்த அளவிற்கு அது முடியுமோ அந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் சின்னம்மா அவர்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த கட்சி இதுதான் வரலாறு. இந்த கட்சி மிக அருமையாக வலிவாகவும் புலிவாகவும் வெற்றி பெறும், முன்னேறும். அது மட்டுமல்ல,
1.5 கோடி உறுப்பினர்களின் உரிமையை பெற்றுத்தர, இரட்டை இலை சின்னத்தை மீட்க தன்னையே முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் அருமை அண்ணன் டிடிவி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. 1.5 கோடி உறுப்பினர்களுக்காக 1 மாதத்திற்கும் மேலாக திகார் சிறையில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். திகார் சிறைக்கு அவர் சென்றதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன, கூறிய குற்றம் என்ன? அவர் எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, இல்லை வேறு அகில இந்திய தேசிய கட்சிகளா, என்ன குற்றத்திற்காக திகார் சிறையிலே அண்ணன் டிடிவி அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், 1.5 கோடி உறுப்பினர்களின் உரிமை குரலாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை மீட்டு இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்திட என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டுமோ அதை அத்தனையும் கையாளக்கூடிய வாய்ப்பும் வசதியும் தகுதியும் பெற்றவர் டிடிவி அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வேறு கேள்விகள் கேட்கலாம். முரண்பாடுகள் இல்லை, அதாவது டிடிவி ஐயா அவர்கள் அந்த சிறைவாசத்தை முடித்து வருகின்ற பொழுது கனிமொழிக்கு கொடுத்த வரவேற்பை போலவோ ராஜாவுக்கு கொடுத்த வரவேற்பை போலவோ இல்லையே என்று ஏங்குகிறீர்கள், அது நாடகம். ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு அவர்கள் செய்த வினை இது இது நிஜம். யார் யாருக்கு எந்தெந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த ஆட்சியை தொடர, கட்சியை நிலைநிறுத்த, எதிரிகளை முறியடிக்க என்ற வீதத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது இவை என்பதை மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இப்பொழுது பெங்களூர் சென்று வந்த பிறகு மேலும் மேலும் ஆதரவு குவிகிறதே, இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா என்பது உங்கள் கேள்வி. எந்த உள்நோக்கமும் இல்லை. கழகத்தை எப்படி வென்றெடுப்பது, ஆட்சியை எப்படி நிலைநிறுத்துவது, புரட்சி தலைவர் ஆட்சியை, புரட்சி தலைவியின் ஆட்சியை எப்படி தொடர்வது, அதற்கேற்ற வழிமுறைகள் என்ன என்பதை வைத்து செய்யக்கூடியதே ஆகும். இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த இயக்கம் சின்னாப்பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக பல புல்லுருவிகளுடைய திட்டங்கள் தவிடுபடியாக்கும் விதமாக கழகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்து வரும் இளைஞர்களுடைய எழுச்சி தொண்டனமாக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறி பொய் வழக்கில் புனையப்பட்ட போது அதை நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொண்டு இன்றைக்கு தன் மீது சுமத்தப்பட்ட வழக்கில் உண்மைத்திறன் இல்லை என்பதை வெளிநாட்டு விதமாக இன்றைக்கு வெளிவந்து மீண்டும் கட்சி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாக அறிவித்தவுடன் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் என்றே தெரியவில்லை. அவர் வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டை, தவறான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பொதுச்செயலாளர் துறை பொதுச்செயலாளர் அவர்களை யாரும் சந்திக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், சின்னம்மாவருடைய ஆலோசனை பெற்று வழிநடத்த வேண்டும் என அனைவரும் ஒருமித்த கருத்தாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ஜெயக்குமார் போன்றவர்கள் கூறுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாக இருக்க முடியாது என்பதை இந்த நேரம் தெரிவித்து இந்த கடைக்கோடி தொண்டர்களாக இருக்கக்கூடிய இப்போ என்போன்ற எளிய தொண்டர்கள் எல்லாம் கண்ணாலாம் கடந்த முறை சாலவந்தான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற போது மாண்புமிகுதன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஜெயக்குமார் அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டவர்தான். மாண்புமிகு சின்னம்மா அவர்களை காலில் விழுந்து மீண்டும் அவர் சீற்றை பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருந்து கொண்டு இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய இந்த வல்லம்பையும் அருமையறியக்கூடிய அருமையான டிடிவி தினகரன் அவர்களால் வழங்கப்பட்ட பதவிதான் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு உங்களை போன்றவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள்லாம் நாட்டு மக்களுக்கு இந்த நல்லதுக்கு நல்ல நடப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையெல்லாம் நீங்கள்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டுமா இதனால் தெரியப்படுத்தி கழகத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை மரியாதைக்குரிய டிடிவி அருமையான டிடிவி தினகரன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி
நல்ல வாய்ப்பு வழங்கிய மீடியாக்கள் அனைத்தவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் புரட்சி தலைவர் MGR அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பெருமைக்குரிய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு, மேன்மை மிகு சின்னம்மா அவர்களுடைய உறுதியாலும், இன்றைக்கு துணை பொதுச்சாளர் அன்பு சகோதரர் TTV தினகரன் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் விருப்பம். TTV தினகரன் அவர்கள் இல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வேர் இல்லாத ஆலமரம். ஆலமரத்திற்கு வேரும் விழுதுகளும் எப்படி தேவையோ, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சின்னம்மா அவர்களுடைய தயவும் அன்பு சகோதரர் TTV தினகரன் அவருடைய ஆளுமை திறனும் இருந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியும் நிலைக்கும். தமிழக மக்களின் விருப்பமும் அதுதான். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அத்தனை தோழர்களும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் துணை பொதுச்சாளர் TTV தினகரன் அவர்கள் தலைமையில் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே பசும்பொன் மக்கள் கழகத்தின் வேண்டுகோள், தமிழக மக்களின் வேண்டுகோள். எத்தகைய மிரட்டல்கள் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய துணிவுமிக்க ஒரு தோழர்தான் அண்ணன் TTV தினகரன் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆலமரம் போல் வளரும், அந்த ஆட்சி நிலைத்து நீடிக்கும் என்பது பசும்பொன் மக்கள் கழகத்தின் ஆசையாகும். அதை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்பு சகோதரர் TTV தினகரன் அவர்கள் தலைமையில் இயங்கி இந்த ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்.